அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாதனாவுக்கும் ரஞ்சிதாமாவுக்கும் கல்யாணத்துக்கு எப்போதும் பாத்தீங்கன்னா, சாதனாவுக்கு மட்டும் வந்து எல்லா சைடும் நலுங்கு வச்சாங்க, ரஞ்சிதாமா வீட்டு சைடு ரஞ்சிதாமாவுக்கு நலுங்கு வச்சாங்க. இப்போ எப்படி பாத்தீங்கன்னா, ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து வந்து எல்லா வீட்லயுமே விருந்து வைப்பாங்க. அண்ணன் அண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாருமே விருந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்ப யார் ஃபர்ஸ்டா விருந்து வைக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வனிதா சித்தி தான் வந்து விருந்து வைக்க போறாங்க. இங்கேயே அவங்க ஏன்னா வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு சித்தி கிளம்பிடுவாங்க. ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தான் அவங்களோட கடமையை செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி காலையிலே பிளான் பண்ணாங்க, சரி நம்ம நான் வச்சுட்டு போயிடலாம், விருந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு காலையிலே வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன எப்பொழுதும் வந்து சிக்கன் மட்டன் தான் வாங்குகிறோம், சரி இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கலான்ட்டு என்ன வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து நண்டு மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கல்லணையில் போய் அன்றைக்கி வந்து குட்டி குட்டி மீன் வாங்கினாங்க, இன்றைக்கி கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கலான்ட்டு ஜிலேபி மீன் வாங்கியிருக்காங்க. மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்க போகிறாங்க. இப்போது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நானும் போய் அம்மா வேலை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பெரிய கெஸ்ட் வராங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க கெஸ்ட் யாருன்றத அவங்க வரும்போது நான் அவங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, இது வந்து ஒரு டேஸ்ட்டு. அம்மா இப்போது அம்மா எத்தனை மணிக்கு போனாங்கம்மா? எத்தனை மணிக்குமா காலனைக்கு போனேன்? காலைல இப்போ சும்மா ஒரு 10 மணி போல தான்மா போனேன். 10:30 இருக்கும். திருவம்பூருக்கு போயிட்டு வந்துட்டு போனேன். ஏன்னா திருவம்பூரில் போய் ஆட்டுக்கறியும் நண்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோம்மா அந்த மீன்? இந்த மீன் வந்து 400 ரூபாம்மா. நல்லா பெரிய பெரிய மீன் பாருங்க, உயிரோடு இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்கும் இந்த மீன், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து பொடி கெண்டைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரிய மாட்டேது. மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரியே சாப்பிட்ணும், அவங்க முள் இருக்கனால யோசிக்கிறாங்க. சரி அதான் பெருசாக போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வருத்தம்னா பாப்பாலாம் சாப்பிட்ற சௌகரியமாக இருக்கும். இன்னொன்று யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, வராங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு வர போகிறாங்க. அதை யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து கல்யாணத்துக்காக அன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு உடனே இதே மாதத்துல இப்போ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வர்றது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மீன் தான் ரொம்ப பிடிக்கும், உயிர் மீன். அதனால தான் இன்னைக்கு போய் பெரிய மீனாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜிலேபி மீனாக வாங்க. ஒரு சைடு வந்து நண்டு வறுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அம்மா பெரிய மீனாக தேடுறாங்க பாருங்க. ஃபேஸ் தெரியலமா, தள்ளி காட்டுமா. இப்போ அம்மா வந்து எல்லா மீனையும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்ட வந்து சாதனை வந்து நண்டை கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். மாமா உள்ள போமா. அம்மா கொஞ்சம் பாதி விட்டீங்கன்னா ஆட்டோக்காரங்க பைக்கு வாங்க கா வாங்க. ஹாய், சொன்ன மாதிரி நடந்துச்சா? போன வாட்டி சொன்னேன் பொண்ணு போற. சரி போ, நீ வர. இங்க வந்தாலே அப்படிதான் சொன்னி வாங்கலாம்க்கா நாளைக்கு அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன். நாங்கள் இப்போதான் சமைக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. வந்துட்டாங்க அக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி தான் வந்து இன்றைக்கி எல்லாம் செய்ய சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சித்தி வந்து பேங்க்குக்கு போகணும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால சித்தி வந்து டெத்துக்கு போயிட்டாங்க. சித்தி அங்கே முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடையில் அக்கா உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து சமையல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போடும்போது இந்த சட்டை எங்க வாங்கலன்னா தாய்லாந்துல இருந்து வாங்கின சட்டை அப்படின்னு கலட்டிட்டேன்.
கா எல்லாத்த விட நீங்க தான் கலரா திரிறீங்க. மாமா தாய்லாந்து சட்டையை வந்து வச்சு பாத்துட்டு இருக்கும். திருச்சி சாரியா அது? இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து மீன் அலசியாச்சு, சாதனை வந்து ஏற்கனவே நண்டு மட்டன் செஞ்சாச்சு அலசியாச்சு, மட்டன் குழம்பு மட்டும் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கரண்ட் இல்லை இன்னைக்குன்னு பார்த்தா, அதனால சரி வெளியில சமைக்கலாம், வீடு வந்து ரொம்ப இருட்டா இருக்கனால வெளியில சமைக்கலான்ட்டு பெரிய கேஸ் பெரிய அடுப்பை வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. மட்டன் வந்து குக்கர்ல வச்சு ரெடி ஆயிடுச்சு மட்டன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட சனா இதுக்கு சனா மீன் வறுவலுக்கு மீன் மசாலா போட்டிருக்க சனா. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிலேபி மீன் வந்து பெருசா இருக்கனால மசாலாலாம் வந்து உள்ள இறங்கணுன்றதுக்காக ரஞ்சித்தம்மா வந்து இடையில வந்து கீறி கொடுக்குறாங்க. சாதனை வந்து மசாலா போட்டுட்டு இருக்கா. வருவா நீங்க பாட வளர்ந்துட்டா அக்கா பாடுறப்ப கூட ஒன்னும் சொல்லல. என்னையா நல்லா பாத்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமா தான் சேர்த்திருந்தேன். அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம நண்டை இறக்கிடலாம். வந்து மீன் வந்து ஊறிடுச்சு, தேங்காய் அரைச்சிட்டு இருக்காங்க. அதனால மீன் குழம்பு வைக்காம மீன் வறுவலை வச்சு வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அடுத்து வந்து மீன் வறுவல். மீன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட உட்காரலாம். என்னென்ன சாப்பாடுனா மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து நண்டு கிரேவி, மீன் குழம்பு, ரசம், மீன் வறுவல், அப்புறம் சாதம். பாப்பாவும் அக்காவுக்கும் சாப்பாடு போட்டாச்சு. நான் ரஞ்சிதாமாவுக்கும் சாதனாவுக்கும் போடணும். கரண்ட் இல்லாம இல்லை 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 கரண்ட் இல்லாதனால எனக்கு துண்டு கூட மாங்காய் வைக்கலையா? இருக்குமா, மாங்காய் அரை துண்டு இருக்கு. சித்தி விருந்தனால சித்தி சாப்பாடு பங்குறாங்க. மட்டன் கல்லணை மீன் குழம்பு மாங்காய் போட்டு வந்து
பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்போ தான் வந்துச்சு. நாங்கள் வெளில எவ்வளோ காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். குட்டிமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து மணி ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போது கிளம்ப போகிறாங்க. இந்த சாரி வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்மிளாக்காக வந்து வனிதா ஜெட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜிமிக்கி கமல் அப்படிங்கிற ஜிமிக்கி கமலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அக்கா காத்துல சுத்தி விளையாடுறாங்க. இல்ல ஹாஸ்டல் நல்லா இருக்கு. விருந்து வைக்கிறாங்கன்னு மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, சேம் கலர் கிரீன் கலர். செம்மையா இருக்கு சாரி. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு தடவை கைத்துட்டுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வச்சு அடுத்த போறீங்க. அப்பசாட்டுக்கு எப்படி ஏன்னா 25 27க்குள்ளதான் ஆகும் சொல்லிருக்காங்க. அப்படியே சமயம் ரொம்ப சந்தோஷம். சாருன்னு கேஷுவலா கேக்குறா பாருங்க. யார் செலக்ஷனு? யார் செலக்ஷன் பாது? ஏய் சார் நான் தான் செலக்ஷன். சித்தி செலக்ஷன். சித்தி செலக்ஷனா? சூப்பர். எப்பரா பாய். வாங்க வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஏன் நம்ம பக்கம் வரைக்கும் இருப்பேன். இங்கே இருப்பீங்களா? உறையூர். பாய். வாங்க வீட்டுக்கு வாங்க. சரிக்கா சரிக்கா வாங்க. சாதனா சாதனா எவ்வளவு குமர அக்காக்காக நிக்கிறாங்க. அக்கா கிளம்பியாச்சு. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதனா லைஃப் ஸ்டைல்ல இருந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்க பாருங்க.